சென்னையில லேண்ட் ஆகும்போது ஒரு காத்து வந்துருச்சு. அந்த காத்துல ரொம்ப அன்பு இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் ஸோ குட், யூனோ, த மோமெண்ட் ஐ லேண்ட் இன் சென்னை. இட்ஸ் நான் வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் பையா ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் டைரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற அன்பு பார்த்து பார்த்தேன். இன்னைக்கு மறுபடியும் வந்து அன்பு பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்ததுக்கு. லிங்குசாமி சார், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்டான்லி சார், பாலாஜி சார், சர்வானந்த் சார், தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் கருணா சார் ஆப்வியஸ்லி ஃபார் டிரெக்டிங், ஏன் என்றால் காதல் அன்பில். பட் தேங்க்யூ ஆல் தி டிரெக்டர்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். ஏன்னா சச் கிரியேட்டிவ் பீப்புள் ஒரே ஒரு ஸ்டேஜில் இப்படி பார்க்கறது, இட்ஸ் மை குட் லக் ஐ திங்க். கருணாகரன் சரோட ஒரு படம் பார்த்தேன், டார்லிங். அதில் காஜல் அண்ட் பிரபாஸ் ஆக்டட் இன் தட் ஃபிலிம். அந்த படம் பார்க்கறதுக்கு அப்புறம் அப்போது எனக்கு கருணாகரன் சார் தெரியாது. ஸோ ஐ ஹேட் டு ஆக்சுவலி ஃபைண்ட் இஸ் நம்பர். அண்ட் அந்த அன்னைக்கு சார் கால் பண்ணி, சார் உங்களோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர்டிஸ்ட்னா ஒரு பூ மாதிரி நீங்கள் காமிப்பீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்க சொன்னேன். அண்ட் இமிஜியட்லி ஆஃப்டர் தேட் கருணாகரன் சார் வாஸ் கைண்ட் எனஃப் டு திங்க் ஆஃப் மீ ஃபார் என் என்றால் காதல் அன்பின். அண்ட் சார் கதை சொல்லும்போது ரொம்ப அனிமேட்டடாக, இன்னும் பியூட்டிஃபுல்லாக மூவ் பண்ணி எல்லாம் கதை சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சுவலி நான் கற்றுக்கிற தமிழ் எல்லாம் விச் ஐ லேர்ன் ஃப்ரம் லிங்கு சார் அண்ட் பாலாஜி சார், இப்போது அது கருணாகரன் சார் கூட பாலிஷ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய சீன்ஸ் ஷூட் பண்ணும்போது கருணாகரன் சார் சில பஞ்சஸ் தமிழில் கொடுப்பாங்க, அது தெலுங்குல வர மாட்டேங்குது, ஏன் யோசிச்சு யோசிச்சு ஓகே தெலுங்குல வந்துடணும் வந்துடணும். ஸோ அவ்வளோ வி ஸ்டார்ட் திங்கிங் பிகாஸ் தமிழில் யூனோ சார் இஸ் லைக் சூப்பர் ஃப்ளூவெண்ட். ஸோ ஆனால் ஹீஸ் அ டிரெக்டர், என்னையே செல்லம் கூப்பிடுவாங்க, ராமுக்கு செல்லம் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் நம்ம கூட ஆல்வேஸ் அந்த காம்படிஷன் இருக்கும், ராமை பெட்டர் போர்ட்ரே பண்ணுறாங்களா என்ன பெட்டர் போர்ட்ரே பண்ணுறாங்களா அந்த காம்படிஷன் இருக்குது. அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ரசிப்பேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த செட்டில் ஒர்க் பண்ணும்போது. ரவிகிஷோர் சார் ஆல்ரெடி ஹீஸ் கிவன் ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. And I think Stanley sir said that, I think Stanley sir, somebody said that, we're so happy to have a producer, not only cast kurthadhu mattum illa, sir, ella processes oda connect aayite irupanga. Sir, nariya padam paapanga, enakkum Switzerland la shoot panumbodhu nariya different padam na paathen, different languages la paathen. So, he's somebody who's very well informed, very in touch with today. என் வயசுல இருக்கிற பீப்புளுக்கு ஹீஸ் இன் டச் வித் த ஃபீலிங்ஸ் அண்ட் த ஜெனரேஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் ரியலி ரியலி நைஸ் சரோட இன்ட்ரெஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது. ஜிவி ஆல்ரெடி ஆனந்த் ஆண்டவனுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் டியூன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ மறுபடியும் ஏன் என்றால் காதல் அன்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல ஒரு பேசிக் தீம் டியூன் இருக்கு, அது கேட்கும் போது எனக்கு கூஸ் பம்ஸ் வந்துடும். அண்ட் இன்னைக்கு கூட கேட்கும் போது ஐ குட் நாட் ஹெல்ப் இட், பட் அந்த மாதிரி மியூசிக் கொடுப்பாங்க ஜிவி. அண்ட் ராம் என்னோட ஜூனியர் இல்லை, ராம் இஸ் சீனியர் தென் மீ. ஐ ஒர்க்ட் ரெடி படத்துல, ஐ டிட் அ ஸ்மால் கேமியோ, அண்ட் அப்போ நான் நியூ கமர். ஸோ ராம் வணக்கம் சார் அந்த மாதிரி பேஃப் பண்ணேன். அண்ட் வெரி சூன் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு சான்ஸ் கிடைக்கும்னா ராம் சார் ஓகே தேங்க்யூ சார் அந்த மாதிரி வேட் பண்ணேன். இப்போ ராம் கூட ஒர்க் பண்றேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனர்ஜி ஒரு விஷயம், பட் வி ஆர் ஆல்சோ வி ஆர் கிரேட் சிங்க் அண்ட் கிரேட் கெமிஸ்ட்ரி, ஒரு லைக் மைண்டட்னஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு சீன்ல இம்ப்ரூவைசேஷன் பண்ணா ராம் இஸ் சூப்பர் ரெடி அண்ட் ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் டூயிங் சம்திங் நியூ. ஸோ அவங்க கூட நிறைய கத்துக்கிறதுக்கு விஷயம் இருக்கு அண்ட் கத்துட்டேன் நினைக்கிறேன், ஹோப் பண்றேன். ஐ திங்க் இந்த சின்ன வயசுல ராம் ஆல்ரெடி நிறைய தெலுங்குல அச்சீவ் பண்ணிட்டாங்க, இப்போ தமிழ்ல இன்னும் சூப்பர் ஹிட் ஹீரோ ஹி ஷுட் பிகம். ஐ விஷ் ஃபார் ஹிம், ஐ ஹோப் ஃபார் ஹிம். ஐ ஹோப் ஐம் நாட் ஃபர்கெட்டிங் எனிபடி பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் சென்னையில வந்து பேசுறேன். ஸோ கொஞ்சம் அதிகமா பேசணும் தோணுது.
Andrew sir, yes, I cannot forget him. I am so sorry. Andrew sir is without him, I don't think Darling le Prabhas and Kajal could have looked so cute. And if Poyen Indral Kajal and then le, I don't think we Ram and I could have looked so beautiful without Andrew sir's cinematography. Sir, only alaga vida emotion kuda eppadi capture pandrathu, you know, that is also very important. Sila sila chinna chinna expressions irukum adu nammale ariyame adu vandrum adu capture pananum, and the idea definitely Andrew sir ku irukku and he does a beautiful job at it. Indha padamla work pannumbodhu romba jolly ah irundhen. Iniki Chennai la Tamil the logo launch is happening. நீங்க இந்த போட்டோ பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி தான் படம் கூட இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். ஐ ஹோப் ஐ கான் எதிர்பார்க்கறேன் ரிலீஸ்க்காக. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், லாட்ஸ் ஆஃப் லவ். இங்க வந்திருக்கிற கெஸ்ட்ஸ்க்கும் மீடியா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பாக்குற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிற என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் முருகதாஸ் சார், லிங்குசாமி சார், அப்படியே பாலாஜி சக்திவர் சார், இப்பவே சாரி சொல்றேன் காதலுக்காக, அப்படியே சரவணன், ஸ்டான்லி சார் அண்ட் சசி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை விட்டு ஹைதராபாத் போய் 8 வருஷம் ஆகுது. ஸோ தப்பி தவறி அதை தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க, முன்னாடியே சொல்லிட்டேன். பேசிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணா என் பேர் ராம். நான் ஹைதராபாத்ல பிறந்தேன், ஆனால் சென்னையில் தான் வளர்ந்தேன் ஃபுல்லாக. இதை ஆரியபுரத்தில் இருக்கிற சின்னாட் வித்யாஸ்ரம்லையும் மந்தவெளி செயின்ட் ஜான்ஸ்ல தான் படித்தேன். என்னோட ஆக்டிங் கரியர் கூட ஒரு தமிழ் படம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அடையாளம்னு சொல்லி ஒரு தமிழ் ஷார்ட் ஃபிலிம், அது பார்த்து தான் நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு தமிழில். அப்படியே பாலாஜி சக்திவேல் சார் படம் கூட பண்ண வேண்டியதான் லாஸ்ட் மினிட்ல என்னமோ ஆகிட்டு தெலுங்குல வைவிஎஸ் சௌத்ரி சார் பெரிய ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் அவர் அங்கே கூப்பிட்டு போயிட்டார். அப்படியே தெலுங்குலேயே செட்டில் ஆகிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் 8 படம் பண்ணேன். ஆனால் 8 வருஷமாக தமிழுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நிறைய ப்ராஜெக்ட் செட் ஆச்சு, ஆனால் கரெக்டாக ஷூட்டிங் போகிற சமயத்தில் ஏதோ ஒன்று நடந்து கேன்சல் ஆகிட்டு இருந்தது. ஆனாலும் நான் விட விரும்பலை, ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். கூட இருக்கிறவங்களாம் ஏன் தெலுங்குல மார்க்கெட் இருக்குல்ல, தமிழ் போகிறதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறேன். நாங்கள் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க தமிழ் வர்றதுக்கு ஒரு ஆடட் மார்க்கெட்னா அவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. நான் சின்னப்பிலேருந்து இங்கே தான் வளர்ந்தேன், தமிழ் படம் தான் பார்த்தேன். ஸோ நான் எந்த நாட்டில் வளர்ந்தனோ அந்த நாட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இங்கே வரேன். ஸோ சும்மா ஒரு பைலிங்குவலுக்காகலாம் வரல. ஸோ நான் தெலுங்குல வாங்குற ரெமுனரேஷன் பட்ஜெட் வச்சு ஒரு தமிழில் படம் எடுத்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சி நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த அப்ரோச்சோடு தான் வரேன். அண்ட் அப்படி ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் நல்லது தான் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. நான் பிறந்த நாட்டில் மக்கள் என்ன எப்போ எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ நான் வளர்ந்த நாட்டில் மக்கள் கூட அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஆக்டர் க்ரோத்துக்கு மீடியா சப்போர்ட் எவ்வளோ தேவையோ எனக்கு தெரியும் புரியும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தி மீடியா, ஐ நீட் ஆல் யூர் சப்போர்ட். அண்ட் படம் பற்றி பேசணும்னா ஏனென்றால் காதல் என்பேன் இது ஒரு டப்பிங் படம் இல்லை, இது ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் படம். எவ்ரி சீன், எவ்ரி ஷார்ட், எவ்ரி டேக் ரெண்டு எடுத்தோம் தமிழ்லேயும் தெரியும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டி நம்பர் பிளேட் மாற்றி ஒரு ஷார்ட். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக எடுத்தோம். 8 வருஷத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி படத்தோடு நான் தமிழ் இண்டஸ்ட்ரி என்டர் ஆனோன்னு நினச்சினோம் அதே மாதிரி படத்தோட என்டர் ஆகிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் என் பற்றி நிறைய பேசிட்டாங்க. நியூ கமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காதுன்னு நினச்சேன், நிறைய ஹைக் கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் லாட். அண்ட் தமன்னா, தமன்னாவோட செகண்ட் படம், ஃபர்ஸ்ட் ரெடியில் வச்சுன்னா கேமியா பண்ணான் தமன்னா. அங்கே ரெடி பண்ணப்போ ஷி வாஸ் மை ஜூனியர் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு எல்லாம் சீனியர்ஸ் தான், ஜூனியர் ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் ரேங்க் பண்ணப்போ 1.5 இங்கே ஒரு பெரிய ஸ்டார், 1.5 இயர்ஸ் கழிச்சு அவளுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் அது. அண்ட் இட் வாஸ் அ ஃபேபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹர். இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல கோர்ஸ் தர மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட கிடச்சா. தேங்க்ஸ் தமன்னா. அண்ட் ஜிவி பிரகாஷ் நானும் செட்டிநாட் என்னோட சீனியர். அவர் நாங்கள் அசம்பிளி முடிஞ்சு கிளாஸ் போகிறப்போ பியானோ வாசிச்சுட்டு இருப்பாரு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நோ டிஃப்ரென்ஸ், அப்படியே இருக்காரு. ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா அப்போ பியானோ வாசிக்கும் போது அந்த சவுண்ட் எங்கள் ஸ்கூலில் மட்டும் கேட்டுச்சு, இப்போ அதே ஜிவி பியானோ வாசிக்கும் போது வேர்ல்டு ஃபுல்லாக கேட்குது. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் அப்படியே கருணாகரன் சார் அங்கே தெலுங்குல ரொம்ப பெரிய டைரக்டர். ஒரு லவ் படம் எடுத்தால் கருணாகரன் தான் எடுக்கணும்ன்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாருங்க. அண்ட் அவருக்கும் இதே மாதிரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு எப்போலேருந்து ஆசை. அண்ட் ரெண்டு பேருக்கும் இப்போது நம்ம ரெண்டு பேருக்கும் வந்த பெஸ்ட். அண்ட்
ஆண்ட்ரூ சார் அவர் ஃப்ரேம் வச்சாங்கன்னா அது ஃப்ரேமா பெயிண்டிங்கா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஸோ அப்படி வைப்பார் ஃப்ரேமு அண்ட் டூ பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணோம் அண்ட் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் சார் தேங்க்ஸ். அண்ட் கனவு எல்லாருக்கும் கனவு இருக்குங்க. நான் எனக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் கனவு, என் கனவு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 26 crore ஆச்சு. என் கனவை ப்ரொடியூஸ் பண்ண பெரியப்பாக்கு ரொம்ப நன்றி, மார்க்கெட்லாம் பக்கத்தில் வச்சு. அண்ட் ஏனென்றால் காதல் என்பதோட நான் நிறுத்த விரும்பல, நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தேங்க்ஸ் லாட். நான் இங்கேருந்து தான் இங்கே போனேன். இப்போ தம்பி ஹீரோ சொன்ன மாதிரி அவன் அங்கேயே பிறந்து இங்கே வளர்ந்து திருப்பி அங்கே பெரிய ஸ்டார் ஆகி இப்போ இங்கே வந்திருக்கான். நான் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி அங்கேயே டேரக்டர் ஆகி இப்போ திருப்பி இங்கே டேரக்டர் ஆகி வந்திருக்கேன். இது என்னோடய 8th படம். நான் எடிட்டிங் ரூமில் பார்த்த இவ்வளவு உங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குநர்கள், அன்னைக்கு நான் பார்த்த அதே லிங்கசாமி, அதே எவ்வளோ மனம் மன தெலுங்கு விருது முருகதாஸ், சசி, ஸ்டான், எல்லாருமே நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க, அன்னைக்கு பார்த்த மாதிரியே பழகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த உயரம் தொட்டும் கூட இன்னும் அந்த பழைய நண்பர்களாகவே நான் பார்க்குறதுல எனக்கு அழுகை வந்துருச்சு அவங்க என்னை பற்றி சொல்லும்போது. அதிகமாக பேசக்கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகிடும். ஸோ ஒரு நல்ல அழகான ஒரு காதல் படம் தமிழுக்கு பண்ணியிருக்கேன். என் நண்பர்களே ஜாஸ்தி சொல்லிட்டாங்க என்னை பற்றி. ஸோ வந்திருந்த எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. விஜய் மில்டன் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வரல ப்ளீஸ். நன்றி, ரொம்ப நன்றி. ரிலீஸ் மேபி ஜூன். எந்துக்கண்டே பிரேமண்டா. ஏனென்றால் காதல் என்பதோட டிரான்ஸ்லேஷன் தான் தெலுங்கு. டைட்டில் சொல்லும்போது ஏனென்றால் காதல் என்பேன் தெலுங்குல என்னப்பான்னு கேட்டாங்க, எந்துக்கண்டே பிரேமண்டான் அதான் டைட்டில் இருந்தாங்க. ஸோ எல்லாம் தமிழ்ல தான் வருது. ஆனால் இது இல்லை, சம்டைம்ஸ் ரிதம்ல டைலாக் வர்றது. எனக்கு மேல தமிழ் பேசுவான் தம்பி. கேள்வி my profound thanks to all the press who came here. That I started my film career in Chennai only. I made about 10 films between 85 and 96. Then when the Telugu industry moved to Hyderabad, I also moved. I still vividly remember all the films which were produced here in this laboratory and watching those movies on the very screen here. I take this opportunity to thank all those who are present here, especially Mr. Lingswamy Swar, Mr. Murugan sir, and all the other renowned directors. And this Ram is my nephew. He has given all his best for this film. I'm sure this would be received well by all sections of the audience in both the languages. Thank you all.